ஏன் ப்ரஃபுல் ஏன் பண்ணார், ஏன் ஜாண்டூயி என்ன பண்ணார், ஏன் வந்து மாண்டிசோரி இதெல்லாம் யோசிச்சாங்க, ஏன் தமிழ்நாட்டில் யாருமே யோசிக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த டிஜிட்டலிங் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட தமிழாலே இருக்க மாட்டாங்க கல்வியாளர்கள்னு சொல்லிட்டு இவங்க காமிக்கிற லிஸ்ட்டில். இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ ஆராய்ச்சி குழந்தைகள் சார்ந்து பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கே ஆள் இல்லையாப்பா, ஒரே ஆள் நாம தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முடிவில் இருந்து தான் நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். அப்புறம் அரசு பள்ளியில் வேலையும் வந்தது. நான் எப்போவுமே குழந்தைங்களோட கீழே தான் உட்காந்துருப்பேன். எப்போவுமே குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, குறிப்பாக இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி சொன்னால் பிடிக்குது, இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி சொன்னால் பிடிக்குது, இந்த குழந்தை எப்படி நடந்துக்கிட்டால் அது வந்து சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணுது, அப்படி அந்த மாதிரி உளவியல் ரீதியாக குழந்தைகளோட அணுகிறதுல எனக்கு ஒரு நல்லாத இன்பம் இருந்தது. அதில் நிறைய சக்ஸஸும் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் தொடர்ந்து அது அந்த விஷயங்களோடய குழந்தைகள்கிட்ட அணுகிறது பழகிறது. அப்போ வந்து செயல்பாடுகள் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆசிரியர் ஆசிரியராக சேரில் உட்காராமல் கூட குழந்தைங்களோட உட்காந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து சில விஷயங்களை பண்ணும்போது அந்த விஷயம் குழந்தைங்களை ரொம்ப தூரம் ரீச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செஞ்சேனோ அதை விட அதிகமான அன்பை வந்து குழந்தைங்க மேலே பொழிவாங்க. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். நான் வந்து அவ்வளோ தூரம் செஞ்சேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே சிலபஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் வந்து குழந்தைகள்ட்ட கொண்டு போய் சேர்த்து தான் ஆகணும். அது ஒரு கட்டாயம் எனக்கு. நான் நினைக்கிற விஷயத்த அல்லது குழந்தைங்க விரும்புகிற விஷயத்தை மட்டும் நான் கொடுத்துட முடியாது. அப்போது அதுவும் ஒரு எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு ஒரே ஆளுக்கு 3 வகுப்புகள், 1, 2, 3 வகுப்புலையும் நான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு வகுப்பை ஒரு ஆசிரியர் ஒரு வருஷத்துக்கான சிலபஸ் முடிக்கிறதே சிரமம் அப்படின்னும்போது 3 வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு ஆண்டுக்குள்ளே சிலபஸ் முடிக்கணுங்கிற ஒரு புறம் அந்த கட்டாயத்தையும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் செஞ்சுக்கிட்டே தான் இடையில என்னுடைய இந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அணுகுமுறையும்போது எனக்கு ரொம்ப கூடுதல் பேர்டனாக தான் இருந்தது. நான் அப்போ ஏதோ வேறு ஏதோ ஒரு கல்வி முறை இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு பீரியடில் தான் செயல்வழி கற்றல் அறிமுகமாக. அப்போ நான் வந்து கல்வி சார்ந்த நூல்கள்லாம் எனக்கு வந்து நண்பர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். உடனே நான் எல்லா புத்தகமும் வாங்கிட்டேன். அந்த டோட்டோஸ் ஆன் சன்னலில் ஒரு சிறுமி புத்தகம் வந்து அவ்வளோ பிடிச்ச புத்தகம் எனக்கு. கற்க கற்பிக்க மகிழ்ச்சி தருமலின்னு ஒரு புக் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் படிக்கும்போது இல்லை, கல்வின்னா நம்ம எங்கேருந்து தொடங்கணும், ஸ்கூலுக்குள்ளே வந்துட்ட பிறகு குழந்தை தான் கல்வின்னு நம்ம யோசிக்கிறோம். அவர் பாருங்கள், ஸ்கூலுக்குள்ளே வர்றதுக்கு முன்ன 1 வருஷம் குழந்தைங்களை கேட்டு வாங்கி அந்த குழந்தை வந்து உடல் ரீதியாகவும் பலமானவங்களாக இருக்கும்போது தான் குழந்தைங்களால் கற்றல் செயல்பாடில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, ஸோ அந்த சமூகத்தோட குழந்தைங்களை தொடர்புபடுத்துகிற விதம்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ஸோ அந்த விஷயம்லாம் ஏற்கனவே நம்ம யோசிக்கிற விஷயங்களோட ஒத்து போகிறதுனால அந்த புத்தகம் படிக்கும்போதெல்லாம் அவர் நாம் வந்து சிலபஸ் இப்போ தயாரிக்கணும்னா கூட நம்ம யாரோ நாம் தயாரித்து குழந்தைங்களுக்கான விஷயமா கொடுக்குறது தப்பு. 1 வருஷம், 2 வருஷம் அல்லது 10 வருஷம் கூட குழந்தைங்களோடய இப்போ 1வது குழந்தைக்கு தயாரிக்கிற ஒரு ஆசிரியர் 1வது குழந்தைங்களோடயே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒர்க் பண்ணி அவங்களோட தேடல் என்னவாக இருக்குது, தேவை என்னவாக இருக்குது, இது எப்படி கொடுத்தா சரியாக வருதுன்னு பல ஆய்வுகள் பண்ணி அதிலிருந்து அதை உருவாக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு வந்து அந்த புக்கு படிக்கும்போது வலுப்படுது. ஏற்கனவே எனக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் அந்த புத்தகம் படிக்கும்போது அந்த விஷயம் வந்து எனக்குள்ளே வலுப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு புத்தகத்திலிருந்தும் பல விஷயங்கள் வந்து அது என்ன புத்தகம் இல்லாது ஏற்கனவே கல்வி குறித்த குழந்தைகள் குறித்து யோசித்தவங்களோட சிந்தனைகள் தானே. இப்போ நாம் அது குறித்து சிந்திக்கும் போது அது நமக்கு ஈஸியாக வந்து அதை நம்மளால் எடுத்துக்க முடியும். கரெக்டாக வந்து என்னோட அவங்க வந்து நான் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து இவங்க எதுவும் சரியாக சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு இவங்க செய்வாங்கன்ற ஒரு உணர்வு இருந்ததுனால எனக்கு பெரிய அளவில் சிக்கல் பள்ளியில் எழும்பலை. குழந்தைகள்கிட்ட அணுகும்போது நான் ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டேன், பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்கும் டியூஷன் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அதில் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எதிர்ப்பு வரும், பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அப்படி வரும்போது தொடர்ந்து அவங்களோட நான் பேசுகிறேன். ரோட்டில் போனால் கூட பேரண்ட்ஸை நான் விட மாட்டேன், கூப்பிட்டு வச்சு உங்கள் குழந்தை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை பற்றிய பதிவு நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்கள் குழந்தை இப்போ இன்றைக்கி இதை பண்ணியிருக்காங்க, நேற்று இதை பண்ணாங்க, ஹோம்ஒர்க்குன்ற கான்செப்ட் அவங்கள்ட்ட எப்படி பிரேக் பண்ண அப்படின்னா, இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் சமைக்கிறீங்க, காலையில் 1 மணி நேரம் சமைப்பீங்க, திடீர்னு கெஸ்ட் வந்துடுறாங்க திருப்பி சமைப்பீங்க, திடீர்னு கெஸ்ட் வராங்க திருப்பி சமைக்கிறீங்க, திடீர்னு கெஸ்ட் வராங்க திருப்பி சமைப்பீங்க, எத்தனை மணி நேரம் சமைப்பீங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஐயோ அப்படிலாம் செய்ய முடியாது, 1 நாளைக்கு 1 மணி நேரம் தான் செய்ய முடியும். சரி, ஒரு எப்பயாவது இருந்தாலும் வந்தாலே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த குழந்தை மட்டும் காலையில் 9 மணிக்கு உள்ள பள்ளிக்குள்ளே நுழைஞ்சு மாலை 4:30 வரைக்கும் நாங்கள் வந்து படி படி படின்னு படிக்க வச்சு வெளில அனுப்பின பிறகு திருப்பி கொண்டு போய் படிப்பு செயல்லையே உங்கள் கண்ணு முன்னாடி செயல்படணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது, அப்புறம் அதையும் தாண்டி டியூஷனில் வேறு கொண்டு போய் போட்டு அந்த குழந்தைய வரைக்கிறதுங்கிறது, அதுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்குமா அதை படிக்கிறதுல, ஈடுபாடு வருமா,
அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன விளைவு நீங்கள் வேணுன்றது மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், என்னை நம்பி கொஞ்ச நாள் விடுங்க, அந்த விளைவை கொண்டு வரலன்னா மறுபடியும் என்கிட்ட வாங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம், அது என்ன செய்யலாம் அந்த குழந்தைக்குன்னு பார்ப்போம், இப்படி தொடர்ந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட நான் இடைவிடாமல் பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் நான் என்னுடைய ஹோம்ஒர்க்லாம் போ ப்ராஜெக்ட்டு குழந்தைங்களாக போய் ஏதாவது செய்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ அது நாளடைவில் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட பல பரிமாணங்கள் வெளிப்படுதில்ல, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, சொந்தமாக கதை சொல்லுவாங்க, குழந்தைங்க சொல்கிற கதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன், பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு போட்டு கம்பேன், என் பையனா கதை சொன்னான், என் பொண்ணா கதை சொன்னான் அப்படின்வாங்க. இந்த கதை நான் சொல்லித்தரவே இல்லையே, இல்லை இது அவன் உருவாக்கினது, அவன் என் குழந்தை கதை உருவாக்குதா, ஒன்றாவது படிக்கிற குழந்தை கதை உருவாக்குச்சா. ஸோ இந்த குழந்தைங்களோட பல திறன்களை வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் எடுத்து காட்டி பேசியிருக்கேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. நான் வேலை செய்கிற ஊரில் இருக்க பேரண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து டியூஷன் போகக்கூடாதுன்னு சொன்னால் டியூஷன் அனுப்ப மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. மேக்ஸிமம் என்னுடைய கிளாஸில் வந்து என்னுடைய வகுப்பில் குறிப்பாக ஸ்கூல் பசங்களே வந்து என்கிட்ட கூட்டு வந்துடுவாங்க எல்லாருமே, டியூஷன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அம்மாட்ட பேசுங்க அப்படின்னு. என்னுடைய வகுப்பில் எந்த குழந்தைங்களும் டியூஷன் போக மாட்டாங்க. ஸோ அவங்க கற்றல் இடர்பாடு இருக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க, அது குறித்தும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, உடனே எதிர்பார்க்காதீங்க, அவங்களுக்கு இவ்வளோதான் இப்போ முடியும்னா அவ்வளோதான் செய்ய முடியும். நீங்கள் போய் ஏன் அவங்க அம்மா டீச்சராக இருக்காங்க, நீங்கள் ஏன் டீச்சராக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்னவாக இருப்பீங்களோ அதான் இருக்க முடியும் இல்லையா. ஸோ அதுதான் குழந்தைக்கும் இயல்பு, அந்த குழந்தைக்கு என்ன முடியுமோ அது அதிகபட்சம் கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறோம், நீங்களும் உதவி செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இடைவிடாமல் பேரண்ட்ஸ் கிட்ட பேசினதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. குழந்தைகள்கிட்ட எப்படி நான் வித்தியாசமாக ஃபேஸ் பண்ணேன், என்ன சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக அணுகிறீங்க, அதனால் வந்து நாங்களாம் கெட்டு போயிடுவோம்ல, நீங்கள் சரியில்லை டீச்சர், நீங்கள் அடிக்க மாட்டேன்றீங்க, திட்ட மாட்டேன்றீங்க, நாங்கள் அப்புறம் எப்படி நல்ல குழந்தைங்களாக இருப்போம், இந்த வகுப்பில் இருக்கிறவங்க மட்டும் எல்லாம் கெட்ட பசங்களாக போகிறாங்க, இப்படி வந்து குழந்தைகள் எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வரைக்கும் அவங்க பார்த்த விஷயங்கள் இருக்குல்ல அதுலேருந்து அவங்க தோத்துக்கிறாங்க, நாமெல்லாம் கெட்ட பசங்க, நம்மளை வந்து அடிக்கலைன்னா திட்டலைன்னா மிரட்டலைன்னா நம்ம வந்து ஒழுங்காக இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க கருத்தாகவே அது மாற்றி வைக்கிற இடம் ஒன்று இருக்குல்ல. அப்போது வந்து சரி இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ வந்து ரிப்போர்ட் சொன்ன, போன புதுசில் இந்த ரிப்போர்ட் வந்தது, ஒரு ஒரு ஆண்டும் உட்காந்து பேசுவோம் குழந்தைகளையும், இந்த ஆண்டு நடந்ததில் உங்களுக்கு என்னெல்லாம் முரண்பாடு, என்னெல்லாம் நல்லா இருந்தது, எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, எதெல்லாம் பிடிக்கல, என்கிட்ட என்ன மாற்றிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்க, இந்த ஸ்கூலில் என்ன மாற்ற வேண்டிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்க, எப்படி மாற்றலாம், உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்ன, அதில் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அது ஒவ்வொருத்தவங்களும் சொல்லணும், அது ஒரு விழா மாதிரி நடத்துவோம், நான் என்னுடைய கிளாஸ் ரூமில் அப்படி நடத்துவோம். அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, குழந்தை சுயமாக சிந்திச்சு ஜட்ஜ் பண்ணுறது, எவால்வேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அவங்க வரும், என்னை பற்றிலாம் பயங்கரமாக க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இதெல்லாம் நல்லா தான் செய்கிறீங்க ஆனால் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்லாம் அந்த வருஷத்தில் பாதியில் நடந்திருக்கோம், ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கோம், அந்த விஷயத்தெலாம் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ என்ன முறைப்படுத்தி என்ன ஷேப் பண்ணது யாருன்னு கேட்டால் குழந்தைகள் தான். இப்போது அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு தெரியுது, அதுதான் உண்மை. ஸோ அந்த ஒரு வருஷம் கழித்து கேட்டப்போ அதே குழந்தை என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை நாங்களாக புரிஞ்சுக்கிறோம், நாங்களாக வந்து சரி பண்ணிக்கிறோம், அது திட்டினாதான் மாறணும்னு இல்லைங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இடம் வந்துச்சு. சக ஆசிரியர்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்கள் பசங்க கொஞ்சம் அராத்தலாக இருக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க நிறைய, மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட இடைவிடாமல் அவங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருப்பேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு இணக்கமான ஒரு அணுகுமுறை இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்கள கேள்வி கேட்க வைக்கிறதுக்காக தான் நான் வேலையை செய்கிறேன், குழந்தைங்க கேள்வி கேட்குறதுக்கு ரிப்போர்ட்டாக வந்தால் என்ன பண்ண முடியும், குழந்தைங்க கேள்வி தான் கேட்கணும், வேறு எதுக்கு ஸ்கூலுக்கு வராங்க. குழந்தைங்க என்னுடைய வகுப்பு குழந்தைங்க கேள்வி நிறைய கேட்பாங்க, டக்குன்னு ஒரு நாள் ஒரு ஆசிரியர் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு லீவ் விடுறதே வந்து நகை வெட்டுறதுக்கு முடி வெட்டுறதுக்கு தான், அதை கூட உறுப்பியாக செஞ்சுட்டு வர மாட்டீங்க அப்படின்னு திட்டினாங்க. உடனே ப்ரேயரில் பதிலுக்கு ஒரு குரல், உங்களுக்கு எதுக்கு லீவ் விடுறாங்க அப்படின்னு. உடனே அந்த டீச்சர் என்னை திரும்பி பார்த்து மறைச்சாங்க, ஏன்னா என் வகுப்பில் இருந்து தான் அப்படி கேள்வியே வரும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் கேள்வி கேட்குற சுதந்திரம் இருக்குல்ல, என்னுடைய வகுப்பில் அதுக்குன்னே ஒரு செஷன் வைப்போம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், யாருக்கு பதில் தெரிஞ்சாலும் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்வேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் மற்றவங்க சொல்லலாம், யாருக்குமே தெரியலனா நாளைக்கு அதை வந்து தெரிஞ்சிட்டு வந்து சொல்லணும். அதெல்லாம் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், நிஜமாகவே எனக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் அதில் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி குழந்தைகளும் வந்து பதில் சொல்கிறதுக்காகவே அவங்க தயாராகுவாங்க, யாராவது கேள்வி கேட்டால் அவங்களால அவங்க லெவலுக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லுவாங்க, அதில் அழகாக பதிலாக வந்து புது விஷயமாக இருந்தால் கூட யோசிச்சுலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய குழந்தைகளுக்கான சுதந்திரம் வந்து வகுப்பறையில் இருக்கும்போது கற்றல் இன்னும் நல்லா நடந்துதான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான எதிர்ப்புகள் தான், பெரிய எதிர்ப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, கல்வித்துறையிலேருந்து வந்து எதிர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ரிசல்ட் வந்து என்னுடைய வகுப்பில் நல்லாவே வந்துடும், அவுட்புட் வந்து நல்லாவே வந்துடும், அதனால் எனக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக
எதுவும் எதிர்ப்புன்ற மாதிரி அப்படி ஸ்கூலுக்குள்ளே எதிர்ப்புன்ற மாதிரி பெருசாக எழும்பலை. அப்புறம் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிற அந்த படைப்பாற்றல் அல்லது அந்த திறமையை வெளிப்படுத்துகிற விஷயங்கள்லாம் பார்த்து பெரும்பான்மை எல்லாருமே அவங்கவுங்க ட்ரை பண்ணி அவங்கவுங்க குழந்தைகள்கிட்ட அப்படி போகிறதா தான் மாறுச்சு. அது பெரிய சிக்கலாக இல்லை. நான் அந்த செயல்வழி கற்றல் பற்றி ஒரு புத்தகம் எழுதணும் இல்லையா, அது ஒரு குறிப்பான காரணமாக இருந்தது. அந்த புத்தகம் எழுதுறதுக்கு எனக்கு காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் வந்திருக்கு, நான் எழுத்தாளர்லாம் கிடையாது, நான் எழுதணும் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. ஆனால் செயல்வழி கற்றலை நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் உள்வாங்கினது ஒரு புறம் இருக்க, அது குறித்து வெளியில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தப்பாக இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. கல்வியாளர்களும் சரி, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசுகிறவங்க கூட தப்பாக பேசின மாதிரி தான் இருந்தது. பரவலாக ஒரு எதிர்ப்பு, பரவலாக வெளியிலிருந்து கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே தப்பு தப்பாக வந்துகிட்டே இருந்த மாதிரி. இல்லை இல்லை, இவங்க சொல்கிறது தப்பு, இவங்க சொல்கிறது தப்பு, இல்லையா இப்படி சொல்கிறாங்க, அப்படியா சொல்கிறாங்கன்னு எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் இங்கே பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போது கல்யாணி ஐயா, பிரபா கல்யாணி, நான் ஒரு மீட்டிங்கில் பேசுனதை கேட்டுட்டு அவர் வந்து இதையே நம்ம தொகுத்து ஒரு புத்தகமாக போடுறது, என்னெல்லாம் எதிர்ப்பு இருக்கும். ஸோ அதை தொகுத்து அப்படியே ஒன்று சொல்லுவோம், ரெண்டு மூணு நாள் அது எழுதுனது, அது அப்படி கிடக்கிறது. ஆனால் அவ்வளோ இருக்குது, தப்பு தப்பாக வெளில சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த எழுதுனதை படிச்சுட்டு அது வரைக்கும் எனக்கு கல்வித்துறையில் வேறு யாருமே தெரியாது. அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா ஏதோ அவங்கக்கிட்ட எப்படி போய் ரீச் ஆச்சுன்னு தெரியல. அது படித்ததுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு வச்சாங்க, அவர் விஜயகுமார் இருக்காங்க, அவர் கூப்பிட்டு வச்சாங்க. அப்புறம் அவர் இப்போ அப்போ அவர் வந்து இன்னும் சில பேர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினார், இந்த மாதிரி கல்வி குறித்து இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் புத்தகம் தயாரிப்புன்னு ஒரு விஷயம் வரும்போது, சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுல வந்து தமிழுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமான்னு ஒரு ஜாயின்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க. ஸோ இவங்க டீம்லேருந்து வந்து டீச்சர்ஸ் பங்களிக்க வேண்டிய இடம் இருக்குது, அவங்க டீச்சர்ஸ் வந்து பங்களிக்க முடியுமா. ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம டீச்சர்ஸ் போனாங்க. அதை தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுற டீமில் வந்து இன்டர்நெட்டில் ஃபஸ்ட்டு போட்டாங்களே சமச்சர் கல்விக்கான அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணதில் நம்ம டீம் வாசல்கள் நான் எல்லாருமே இருந்தோம். ஸோ அது ஒரு பெரிய ரோல் பண்ணுச்சு. அதை தொடர்ந்து அந்த புத்தகம் சமச்சர் கல்வி புத்தகம் தயாரிப்பில் இருந்தோம். அதுக்கப்புறம் செயல்வழி கற்றல் அட்டைகள் புதுசாக இப்போ மாறி வந்துட்டு அந்த அட்டைகள் உருவாக்கத்துலேயும் கொடுத்துருந்தாங்க, அதையும் உருவாக்கிறோம். இப்போ திருப்பி மாடிஃபிகேஷன் அடிஷன் இருக்குங்க, அது நடந்துகிட்ருக்கு இல்லையா, ட்ரைமஸ்டர். இப்போ அதில் புத்தகம் மூணாக பிரிக்கிறதையும் தமிழ் சப்ஜெக்டில் தொடர்ந்து. ஸோ அது போனதுக்கப்புறமா அதில் பெரும்பான்மையான நேரம் லீவே இல்லை. அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்படியே லீவ் இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி கூடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் தாண்டி பொது நிகழ்வுகள், பொது விஷயங்களும் வந்து தொடர்ந்து நான் போய் பங்கெடுக்கிற இடமும் இருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா லீவ்லாம் ஒன்றும் இல்லை.